ஓம் நமசிவாய அனைத்து நல உலகங்களுக்கும் என் நான் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளாம்பள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் சகல நன்மைகளையும் தரும் ஒருவரி மந்திரம் அதை பற்றி தாங்க இன்றைய ஆன்மீக தகவல் வந்துட்டு பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இப்போ கூட வந்துட்டு யாராவது சொல்லி கேள்விப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது என்னன்னா நரம்பில்லாத நாக்கு நாலு பக்கமும் பேசும் அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற வார்த்தையும் வந்துட்டு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாக்கு அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா பேசக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு பெரிய விஷயத்த ஒன்றுமே இல்லாத விஷயமாக பேசக்கூடியதாகவும் வந்துட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு சக்தி மிகுந்தது தான் நம்முடைய நாக்கு அடிக்கடி நம்மளுடைய சேனலில் சொல்லியிருப்போம் அதாவது மந்திர வார்த்தைகள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அப்படின்றது இருக்குங்க மிகப்பெரிய சக்தி அப்படின்றது இருக்குது எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒருத்தரை நல்லபடியாக பாராட்டி பேசுகிறோம் அப்படின்றதுக்கு அப்படின்றப்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா நல்ல ஒரு வந்துட்டு இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குல்ல அந்த ஒரு விஷயம்தான் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம திட்டி பேசுகிறோம் அசிங்கமாக பேசுகிறோம் அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதே தாங்க அதே போல தான் நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய மந்திர வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை அப்படின்றது இருக்குது அந்த ஒரு வல்லமை என்ன அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திர வார்த்தைகளை சொல்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதையும் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அதில் எதிர்மறை ஆற்றல் என்பது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தினால இருக்கக்கூடியது கிடையாது நம்முள் இருக்கக்கூடிய விஷயம்தான் எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைகளை வந்துட்டு உபயோகப்படுத்துறோம் எந்த அளவுக்கு நம்ம எதிர்மறை ஆற்றலை வந்துட்டு பேசுறோம் எந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்மறை ஆற்றலை பத்தி நினைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களாக வந்துட்டு நடைபெற இருக்குதுங்க அதே போல் நேர்மறை ஆற்றல்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் இருக்கக்கூடிய வந்துட்டு எண்ணங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களாக இருங்க அது வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மேலே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒருத்தரை திட்டுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு உணர்வுகள் எப்படி இருக்குது நம்ம ஒருத்தரை பாராட்டுறோம் ஒருத்தரை வந்துட்டு நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நமக்குள்ளே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும் இப்போ ஒருத்தரை திட்டிகிட்டு இவனாலேயே இன்னைக்கு இந்த நாள் முழுதும் போச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இப்போ நீங்கள் கோவப்படுறதுனால இது எல்லாமே நடக்கக்கூடும் எதிர்மறை ஆற்றலை நீங்கள் வந்துட்டுக்குள்ளே இழுக்கிறீங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு கெட்டதாக தான் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவானது அதாவது ரொம்ப வந்துட்டு தன்மையானதுங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு கொடுக்கும் அதையே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டோம் இருக்கிறோம்னா நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதை நமக்கு கொடுக்குங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் யாரையாவது திட்டுறீங்க யாரையாவது சபிக்கிறீங்க யாருக்காவது சாபம் கொடுக்குறீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க எப்போ பாரு நீங்கள் யாரையாவது கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் அப்படின்றது ஸோ உங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுவே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யும்னா உங்களுக்கு இதே சாபத்தை உங்கள் பக்கம் திருப்பி விட்டுரும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க யாருக்கும் சாபம் கொடுக்காத அது உனக்கே திரும்ப வரும் தயவு செஞ்சு யாருக்கும் சாபம் கொடுக்காத அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நம்மளும் ஆன்மீகத்தின் ரீதியாக நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு கடவுள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்றது நினச்சிக்கோங்க உங்களுக்கு ஆபத்து வரக்குள்ள மட்டும் கடவுள் வந்துட்டு இந்த சினிமாவில் வர மாதிரி நம்மளை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைக்காதீங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதே போல் இந்த பிரபஞ்சமும் சேர்த்தான் அது கூட தான் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு யாரையும் சபிக்காதீங்க யாராவது கெட்டு போகணும் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நினைக்கவே நினைக்காதிங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுனாலும் அந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே வந்துட்டு வாரி வாரி கொடுக்கும் அடிக்கடி ஒரு சிலர்லாம் நற்பவி அப்படின்னு வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது நர்கதி கிடைக்குன்றதுக்கான வந்துட்டு ஒரு பொருள் தாங்க இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் அதுதான் இந்த வார்த்தைக்கான வந்துட்டு மிகப்பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அப்படின்றது நம்ம என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு அப்படியே ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்காக தான் இப்போ இந்த மந்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போ வேணால் சொல்லிக்கலாம் ஒரு முறைக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இரநூறு சொல்லிக்கலாம் முந்நூறு சொல்லிக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் உங்களுடைய விருப்பம் தான் எவ்வளவு வேணா வந்துட்டுக்கலாம் இந்த மந்திர வார்த்தைகளை ஆனா அதே போல யாரு வேணா இந்த மந்திர வார்த்தைகளை சொல்லிடலாம் முடிந்தவரை காலையில நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இருபத்தி ஒரு முறை இந்த வார்த்தையை வந்துட்டு உங்களுடைய வாயிலேருந்து வீட்டில் பூஜை செஞ்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இதில் பெண்கள் ஆண்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது யார் வேணால் அதை சொல்லலாம் எந்த நேரத்தில் வேணால் சொல்லலாம் எந்த நிலமையில் கூட வந்துட்டு சொல்லலாம் அதாவது பெண்கள் வந்துட்டு வீட்டுக்கு திட்டு தூரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது நம்மளாம் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் பெண்களுக்கு இதெல்லாம் கணக்கே கிடையாது அதாவது நம்மளை படைத்ததும் வந்துட்டு ஒரு பெண் தான் நமக்கு பெண் தெய்வத்தை நம்ம கடவுளாக வந்துட்டு கொண்டுகிட்டு இருக்கோம் அதனால் இதெல்லாம் எத் எதுவுமே வந்துட்டு கிடையாது ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல சொன்ன விஷயம் ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா வேற மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இந்த மாதிரி நேரங்கள் அப்படின்றது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குது நான் வந்துட்டு இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்குமே வந்துட்டு நம்ம கருத்து அதுக்கு சொல்கிறதே கிடையாது உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையை நீங்க அந்த ஒரு மூன்று நாட்கள் மட்டும் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வார்த்தைகள் என்ன இப்போ நம்ம அப்படின்றதலாம் சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி சுகம் சௌபாக்கியம் தேஹி தேஹி இந்த மந்திரத்தை நீங்க வந்துட்டு இருபத்தி ஓரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு நன்மைகள் அப்படின்றது கிடைக்குங்க இத கண் கூட நீங்களே வந்துட்டு பாப்பீங்க ஒரு இருபத்தி நாள் இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நடக்கும் மந்திர வார்த்தைகளுக்கு நிறைய வல்லமை இருக்குது கோவிலில் நம்ம போன உடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகள் அவங்க சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகள் அதனுடைய ஒலி தான் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் அதனுடைய வைப்ரேஷன் தான் கோவிலில் சுற்றியுமே இருக்கும் கடவுளுடைய வைப்ரேஷன் அந்த மந்திர வார்த்தைகளுடைய வைப்ரேஷன் இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் கோவிலுக்குள்ளே போன உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும் அதனால தான் நமக்கு மனக்கஷ்டம் இருந்துச்சுன்னா கோவிலில் போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மன அமைதியாக எந் யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக உட்காந்து இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து மன கஷ்டம் அப்படின்றது தீர்ந்தனுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு நாட்கள் சொன்னீங்கன்னா இதனுடைய வந்துட்டு மந்திரத்தை நீங்களே வந்துட்டு கண்கூடியாக பார்ப்பீங்க நிச்சயம் இது யார் எப்போ வேணால் சொல்லணும்னு முதல்லே சொல்லியாச்சு இதுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு அப்படின்றது வந்துட்டு கிடையாது எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியது தாங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆணிவராக இங்கே பங்கு வகிக்குது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த மந்திர வார்த்தைகளை வந்து உச்சரிச்சுட்டு வாங்க நம்ம எதுவும் வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு ஏதோ பொருள் வாங்க போகிறது கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய மனசுலேருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் ஓம் நம சிவாய சிவாய நம என நம சிவ என வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவா